வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அண்ட் டே 6 பைத்தான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இது வந்து டே த்ரீ ஆஃப் பைத்தான். டே 6 ஆக்சுவலா இட் இஸ் டே 6. டே 6 சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். நேற்று பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், இஃப் கிளாசஸ், லூப்ஸ், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். அண்ட் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி வில் பி ஹேவிங் வில் யூ ஆர் பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் டாட் காம்ஸ் திங் வெப் சேனல். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எல்லாமே லோட் பண்ணிருக்கிறோம். நேத்து பார்ட் 5 வரையிலும் வீடியோஸ் எல்லாமே லோட் பண்ணிட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பார்ட் 5, பார்ட் 4 வந்து போட்டிருக்கிறோம், பார்ட் 3 ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணது, பார்ட் 2 வந்து சேம் அகெயின் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பார்ட் 1 வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்க போட்டிருக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. இது மாதிரி கரெக்டா 50 செஷன் போகும். இப்ப வந்து இன்னைக்கு வந்து டே 6 ஆறாவது நாள் செஷன். இன்னைக்கு இது மாதிரி 50 செஷன் போகும். 50 செஷனுக்கு உண்டான சிலபஸ் தான் வந்து நம்ம இங்க போட்டிருக்கிறோம். 50 டேஸ், டே 50 வரையிலும் இருக்கும், டே 40, டே 50 வரையிலும் கம்ப்ளீட் ஏஐ பேக்கேஜோட செஷன்ஸ் தான் இந்த செஷன்ஸ். பைத்தான் மட்டுமே வந்து 10 செஷன் போகும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே மிஷின் லேர்னிங் ஏறிடுவோம். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் அப்புறம் டே 15ல இருந்து மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் வந்து ஒரு 10 செஷனுக்கு அப்புறமா வந்து டீப் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டீப் லேர்னிங்க்கு அப்புறம் அப்படியே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்எல்பின்னு சொல்லுவாங்க, அந்த என்எல்பி அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் கொண்டு வந்துட்டு அப்படியே செஷனை முடிச்சிருவோம். இதுதான் கம்ப்ளீட் ஏஐ பேக்கேஜ் எக்ஸப்ட் ஐஓடி. ஐஓடி மட்டும் மிஸ் ஆகும். இந்த கம்ப்ளீட் பேக்கேஜை நம்ம பார்த்துருவோம். ஃபைன். ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்லையும் நீங்கள் போயிட்டு நம்ம வீடியோஸை வந்து பார்த்துக்கலாம். வேற ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு, அதை நான் இன்னைக்கு பார்த்துருவேன். நேற்று ரெண்டு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, என்னன்னு தெரில, சின்ன ப்ராப்ளம். காண்டாக்ட் யுவர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதை செக் பண்ணிடுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். இர்ஃபான், நம்ம இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணிவிடுங்க. இர்ஃபான், ஹோஸ்ட்டை மாற்றிடுறேன். ஓகே. ஓகே, நம்ம நேற்று வந்து ஸோ இதெல்லாம் இந்த டாபிக்ஸ்லாம் நேற்று கவர் பண்ணோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், இந்த லூப்பிங் வரைக்கும் முடித்தோம். லூப்பிங்கில் வந்து 2 டைப்ஸ் பார்த்து வந்துடும், இந்த ஃபார் லூப், வொயில் லூப் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச், இந்த சீக்வன்ஸ் ஜென்ரேட்டரை பற்றி கொஞ்சம் பார்த்தோம், அந்த ரேஞ்சை பற்றி. ஸோ ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகும், நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து லைக் ஒரு டாபிக் வந்து மிஸ் ஆகிருக்கும், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சொல்லி. ஸோ டைம் இல்லாமல் அதை விட்டுட்டேன். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸு, அது மட்டும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம ஒரு லூப்பிங், ஒரு லூப் வைஸாக நம்ம ஒரு 10 டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே. ஸோ நடுவில் திடீர்னு ஒரு ஒரு டைமில் வந்து நம்ம அந்த லூப்பை விட்டு வெளியே வந்தே ஆகணும்.
ஓகேங்களா. ஸோ அந்த லூப்பை விட்டு வெளியே வந்து ஆகணும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த லூப்பில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த லூப்லேருந்து வெளியே வரத்துக்கு இல்லை மறுபடியும் அந்த லூப்புக்குள்ளே போகிறதுக்கோ ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து என்னென்ன ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒன்று பிரேக், ரெண்டாவது கண்டினியூ, தேர்ட் வந்து பாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மூணுமே வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு லூப்பில் வந்து நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அந்த லூப்பை விட்டு வெளியே வந்தே ஆகணுங்கிற பொழுது நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். பிரேக் எதுக்குன்னா, ஸோ அந்த லூப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஃபார் லூப்பு 1 to 10 வரைக்கும் போடுறேன்னு வைங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்சு, ஸோ 1 to 10 வரைக்கும் போடணும்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 1 கொடுப்போம், எண்டிங் வேல்யூ 11 கொடுப்போம். ஏன்னா வந்து எண்டு வேல்யூ எடுக்காது, எண்டு -1. ஸோ அதனால் 11 கொடுத்தா 10 வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சப்போஸ் அந்த ஐ வேல்யூ வந்து 5 அப்படின்னு வந்து உடனே அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா. இஃப் ஐ ஈக்குவல் டு 5 இருக்குன்னு வைங்க, ஐ எப்போ 5 ஆகுதோ அப்போ வந்து நான் இந்த லூப்பை விட்டு வெளியே வரணும் பிரேக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் அந்த ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோன்னு வைங்க. ஓகேவா. ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிளாக எழுதியிருக்கேன். என்னென்னா 1 to 10 வரைக்கும் நம்ம லூப் ரன் ஆகும். ஐ எப்போ 5 வருதோ அப்போ வந்து இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும். அப்படி சப்போஸ் ஐ ஈக்குவல் டு 5 இல்லைன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது நார்மலாக நடக்கும். எப்போ பிரேக்கு நீங்கள் வந்துருச்சோ அப்போ வந்து ஃபாலோ போயிட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் முத வந்து இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் நம்ம வந்து டைரக்டரி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த ஃபைல் இருக்குது test2.py. இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு python3 test.py, சாரி test2 நினைக்கிறேன், test2.py. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்டென்டேஷன் இந்த ஸ்பேஸ் தான் பிரச்சனையாகும். ஸோ இந்த கார்னரில் வந்து எழுத ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் அந்த இன்டென்டேஷன் எரர் வந்துடும். ஓகே, இப்போ ரன் ஆகிடுச்சு. எனக்கு கடைசியாக வந்து இங்கே 1, 2, 3, 4 வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்ல கொடுத்த ரிசல்ட்டு, இந்த ஃபார்ல கொடுத்தது. ஸோ இதில் 1 to 4 வரைக்கும் தான் வந்திருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, ஸோ 1 to 4 வரைக்கும் நடந்திருக்கு. ஐ வேல்யூ வந்து 5th டைம் வந்து ஐ ஈக்குவல் டு 5 ஆகிடுச்சு. ஐ 5 ஆகிட்டதுனால அது என்ன ஆகிடுச்சு, அந்த லூப் விட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் நோ மோர் அந்த லூப் வந்து நடக்கலை. ஸோ 1 to 4 வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ரன் ஆகிட்டே இருக்கும்பொழுது ஃபார் லூப் வந்து பிரேக் பண்ணி வெளியே வந்துடலாம். அது பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு. இதே சேம் எக்ஸாம்பிள் நம்ம கண்டினியூக்கு பார்த்தோம்னா, இங்கே பிரேக் பதிலாக கண்டினியூ போகிறேன்னு வைங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் அதே தானா. ஸோ இப்போ கண்டினியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1, 2, 3, 4, 5 காணும். 5 இல்லாமல் 10 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கண்டினியூவில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே நடக்கிற மாதிரி, ஸோ ஃபார் லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ 1 to 10 வரைக்கும். ஸோ ரன் ஆகிட்டே இருக்கும்பொழுது இடையில ஐ ஈக்குவல் டு 5 ஆகுது. ஐ ஈக்குவல் டு 5 ஆனவொடனே கண்டினியூன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கண்டினியூ என்ன பண்ணுதுன்னா, பிரேக் வந்து வெளியே வந்துடும், பட் ஆனால் கண்டினியூ வெளியே வராது, இன்னொரு லூப்புக்கு போகும், இன்னொரு
லூப்புக்கு போகும். இதில் எதுவுமே ரன் ஆகாமல் ஸோ இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே ரன் ஆகாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூ இல்லை, இப்போ சப்போஸ் இங்கே இது கீழே நான் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட அது கூட ரன் ஆகாது. ஏன்னா கண்டினியூ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும் உடனே இன்னொரு லூப்புக்குள்ளார போயிடும். ஸோ மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளார வரும். அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து ரன் ஆகாது, கண்டினியூக்காக அடுத்து இருக்கிறது, கண்டினியூக்காக அடுத்து இருக்கிறது எதுவுமே ரன் ஆகாது. அதனால் வந்து நம்மளுக்கு ஃபைவ் வந்து பிரிண்ட் ஆகலை, ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டரில் வந்து ஃபைவ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ 1 2 3 4 6 7 8 9 10 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஹாய்னு எழுதியிருக்கேன் அதில், ஆனால் ஹாய் கூட வரல பாருங்கள், ஹாய் கூட இந்த இதில் வரல. ஸோ என்னென்னா இது எல்லாத்தையுமே வந்து அது இக்னோர் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளார வருது, அதுதான் இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ பாஸ் என்னது எதுக்குன்னா, ஸோ எதுவுமே பண்ணாதது தான் பாஸு, ஒன்றுமே அதில் நடக்காது. நீங்கள் பாஸ் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப் ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று போட்டு 10 times போட்டு இங்கே கீழே வந்து நீங்கள் பாஸ்ன்னு கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க. ஸோ இது என்ன ஆகும்னா இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு இக்னோர் பண்ணிவிடும், இந்த பைத்தன் வந்து இது ரன் பண்ணுறதுலேருந்து இக்னோர் பண்ணிவிடும். ஸோ பாஸ் எப்போ வந்து அது பார்த்துடுச்சோ ஓகே பாஸ்ன்னொடனே அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எதுவுமே பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பாஸ்ஸு மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் எழுதும் பொழுது எம்டி ஃபங்க்ஷனாக இருக்கும், அது வந்து எம்டி ஃபங்க்ஷனாக வெறும் எம்டி ஃபங்க்ஷனாக உங்களால் விட முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட் பாஸ்ன்னு போட்டு வைப்போம், ஓகேங்களா. பாஸ்ன்னு போட்டு வச்சா அது எந்த எரரும் காட்டாது, ஓகேங்களா. அதுவும் ரன்னும் ஆகாது ஆக்சுவலாக. இப்போ இது நான் போட்டிருக்கேன் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 10 times பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. எதுவுமே ரன் ஆகாது அதில், ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடும் அதை. ஸோ நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டும் வந்திருக்காது, ஓகேங்களா. ஏன்னா அதை இக்னோர் பண்ணிடுச்சு அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ். சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னா அதோடைய வேல்யூஸ், அந்த டேட்டா டைப்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த ஒரு ஒரு வேல்யூக்கும் ஒரு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஓகேங்களா. அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஒரு ஆர்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸு. ஸோ 0, 1, 2, 3 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ். இந்த இண்டெக்ஸ் ஆர்டர் வைஸாக ஒரு ஒரு வேல்யூக்கு அதுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 0 இண்டெக்ஸ்க்கு வந்து இதை ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்பாங்க ஐ அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ இப்போ 1 இண்டெக்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருப்பாங்க யூ அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டெக்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸு, ஓகேங்களா. ஸோ அந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்கும் வந்து ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் தான், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி இன்னைக்கு வந்து இன் டீட்டெயில் தான் பார்ப்போம் ஸ்ட்ரிங்கை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு டப்புள் டிக்ஷனரி செட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரிங், ஓகேங்களா. ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். சேவ். ஸோ சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து அவுட்புட்டாக காட்டுறதுக்கு மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் யூசர்கிட்டேருந்து
இன்புட்டாக வாங்குறது இது வரைக்கும் நம்ம பார்க்கல இல்லையா. வெறும் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் போன ஃபைலில் கூட எல்லாமே வந்து அவுட்புட்ஸாக தான் கொடுத்துருந்துருக்கோம். ஓகேங்களா, அவுட்புட் தான் கொடுத்துருந்துருக்கோம், இன்புட் எதுவுமே வாங்கலை. ஸோ இப்போ நம்ம எப்படி யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வந்து இன்புட்டாக வாங்குறதுன்னு பார்ப்போம். ஸோ அது வாங்கின பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு யூசர்கிட்டேருந்து வேல்யூவை வந்து இன்புட்டாக வாங்கிறது வந்து இன்புட். ஓகேங்களா, ஸோ அந்த இன்புட்டாக வாங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படி அவுட்புட் காட்டுறதுக்கு ப்ரிண்ட் இருக்கோ அந்த மாதிரி இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நேமே இன்புட் தான், ஃபங்க்ஷன் நேம். ஸோ அது ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கு இல்லையா, ப்ராக்கெட்ஸ் போட்டாலே அது வந்து ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்புட் வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இன்புட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்குது. ஸோ அந்த வாங்கின வேல்யூ வந்து நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேரியபிள் நேம் வந்து வேலுன்னு வச்சுருக்கேன் சும்மா. ஓகேங்களா, ஸோ வேல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் தான் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோமோ அதை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படி, ஈக்குவல் டு இன்புட்டு, இவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இன்புட் என்ன பண்ணோம், யூசர்கிட்ட இந்த இன்புட்டை வாங்கி இந்த வேல் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுரும். இப்போ அதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா அந்த வேல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூவை என்னால் பார்க்க முடியும். ஓகேவா, சிம்பிளா. இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன், கிளியர் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் வந்து string.py. ஓகேங்களா, இப்போ வந்து நான் அதை ரன் பண்ண உடனே கர்சர் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதனாலனா நம்ம இன்புட் கொடுக்கணும்னு அர்த்தம், அதில் அது வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னா இன்புட் கொடுக்கணும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாயின்னு சும்மா அனுப்புகிறேன். ஓகேங்களா, என்டர் தட்டினோடனே ஸோ அது வந்து வேல் வேல் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ப்ரிண்ட் பண்ணப்போ எனக்கு வந்து ரிசல்ட் ஹாயின்னு வந்துருச்சு. நம்ம என்ன அங்கே இன்புட் டைப் பண்ணுறோமோ அது ரிசல்ட் வந்து மறுபடியும் அவுட் புட்டாக நம்ம கொடுத்துருது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை வந்து எனக்கு அவுட் புட்டாக காட்டுச்சு, ஏன்னா வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இடத்துல. இப்போ அந்த இன்புட் வந்து நம்ம கர்சர் வெயிட் பண்ணுது இல்லையா, நமக்கு எப்படி தெரியும் அது வந்து கர்சர் வெயிட் பண்ணி நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு? யூசருக்கு எப்படி தெரியும் அது அது வந்து இன்புட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு? அதுவும் எந்த டைப் ஆஃப் இன்புட்டு, நம்ம நம்ம அந்த யூசர் வந்து எந்த வேல்யூவை வந்து அதை டைப் பண்ணணும். ஸோ ரிலேட்டட் டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து மேபி உங்கள் நேம் கேட்கலாம், இல்லை உங்கள் ஏஜ் கேட்கலாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் அட்ரஸ் கேட்கலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் இன்புட் வந்து நம்ம கொடுக்கணும். நீங்கள் வந்து இந்த இன்புட் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அதுக்கிட்ட. ஓகேங்களா, ஸோ அந்த யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்கணும், உங்கள் நேம் வந்து டைப் பண்ணுங்கள், உங்கள் ஏஜ் வந்து டைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுத்தா போதும் இல்லையா. ஸோ அந்த மெசேஜ் வந்து நம்ம எங்கே கொடுப்போம்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார நம்ம அந்த மெசேஜ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் யுவர் நேம் இருக்கு. ஓகேங்களா, என்டர் யுவர் நேம்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய மெசேஜ். ஸோ அதை நான் ரன் பண்ண உடனே முதல்ல இந்த மெசேஜ் காட்டும், இந்த மெசேஜ் காட்டி இந்த மெசேஜ்க்கு அப்புறம் கர்சர் வெயிட் பண்ணும். அப்போ அந்த யூசருக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே நம்ம வந்து நம்ம நேம் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ நேம் டைப் பண்ண பிறகு இந்த வேல் அப்படி வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹாய் சொல்ல போகிறேன்னு வைங்க, ஹாய் கமா வேல். ஸோ என்ன நேம் டைப் பண்ணுறாங்களோ இப்போ நான் இர்ஃபான் டைப் பண்ணேன்னா ஹாய் இர்ஃபான் வர மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து என்டர் யுவர் நேம்னு இப்போ மெசேஜ் கேட்குது பாருங்கள். முதல்ல வந்து எம்டியாக வந்து கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து மெசேஜோடு காட்டுது. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய நேம் டைப் பண்ணுவேன். ஸோ ஹாய் முகமது இர்ஃபான் வந்துருச்சு, சிம்பிளா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு ரெண்டு வேல்யூ வாங்கி ரெண்டு நம்பர் வாங்கி அதை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு வைங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம், சிம்பிளா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கலாம், ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி. இந்த ஏ அண்ட் பியை நான் வந்து ஆட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஏ ஈக்குவல் டு ஒரு இன்புட்டு, அது என்ன இன்புட்டு, ஒரு நம்பர், என்டர் என் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அது ஒரு ஒரு மெசேஜ், அதுக்கு யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ்.
இந்த நம்பர் டைப் பண்ணோம் அப்படின்னு, பி ஈக்குவல் டு இன்னொரு நம்பரு, சாரி இன்புட்டு, என்டர் செகண்ட் நம்பர், இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி காட்ட போறோம், ஏ பிளஸ் பி. ஓகே சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ முதல் அந்த ஃபஸ்ட்டு இது ரன் ஆகுது, நேம் டைப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்டர் நம்பர் கேட்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் நான் 34, செகண்ட் நம்பர் 33. இப்போ ரன் பண்ண உடனே எனக்கு ரிசல்ட்டு 34 23 வந்திருக்கு. ஸோ 34 23 ஆட் பண்ணால் எனக்கு 57 வரணும். ஸோ என்ன பிரச்சனை இங்கே? ஓகே ஸோ என்ன நான் சொல்லிடுறேன் என்னென்னா, இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்புட் வந்து எப்போவுமே அதோட ரிசல்ட் வந்து ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். அதோடய ரிசல்ட் எப்போவுமே ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். ஸ்ட்ரிங்குனா வந்து நம்ம கோட்ஸில் கொடுக்கும் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரிங்கு. நீங்கள் என்ன தான் வந்து டைப் பண்ணாலும், எந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளார கொடுத்தாலும், இப்போ இந்த கோட்ஸுக்குள்ளார நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வைங்க, இது ஒரு நம்பரு ப்ளஸ்ஸு இன்னொரு நம்பரு, நமக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி தருமா? இல்லை கன்கேட் பண்ணி தான் தரும். கன்கேடினேஷன் மீன்ஸ் ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து சேர்த்து எழுதுறது, ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து எழுதுறது தான் கன்கேடினேஷன். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆக்சுவலாக 34 + 23 = 34 23 அப்படின்னு நடந்திருக்குங்க. ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி மாறுதுன்னா, நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து அதோட ரிசல்ட் வந்து எப்போவுமே ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எந்த வேரியபிளோட டைப் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னாலும், டைப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டைப் மீன்ஸ் அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். நான் இப்போ அந்த டேட்டா டைப் செக் பண்ணுறேன்னு வைங்க, அந்த ஏ வேரியபிளோட டேட்டா டைப் செக் பண்ணுறேன். நம்பர் சம்திங், இப்போ பாருங்கள் அந்த ஏ வேரியபிளோட டேட்டா டைப் வந்து கிளாஸ் எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கு. எஸ்டிஆர் மீன்ஸ் ஸ்ட்ரிங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஒரு நம்பர் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும்னா, நமக்கு என்ன தெரியணும்னா, டைப் கேஸ்டிங். டைப் காஸ்டிங் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட்டு, அப்புறம் இம்ப்ளிசிட்டு. எக்ஸ்பிளிசிட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட் பார்த்துடலாம். ஸோ இம்ப்ளிசிட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா டைப் வந்து கன்வெர்ட் ஆகுறது, தான் வந்து இம்ப்ளிசிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 34 + 45.5 ஆட் பண்ணுறேன்னு வைங்க, 34 - 45.5 ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இல்லையா. இது வந்து ஒரு இன்டிஜரு, இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரு. இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் எனக்கு ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக தான் வருது. ஸோ எதனால் அது வந்து இம்ப்ளிசிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்குது, அதோடய டைப் வந்து கன்வெர்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்டிஜரையும் ஃப்ளோட்டையும் ஆட் பண்ண பொழுது அது ஒரு ரிசல்ட் ஃப்ளோட்டாக வரணும்னு சொல்லி கன்வெர்ட் ஆகிருக்குது. இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டாக தான் வரும். அது எனக்கு ரிசல்ட் வந்து 79.5 வந்திருக்கு. அது ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் வந்திருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுறது வந்து இம்ப்ளிசிட்டாக கன்வெர்ட் ஆகுறது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக கன்வெர்ட் ஆகுறதுன்னா, நம்மளே இப்போ இன்னொரு இந்த இம்ப்ளிசிட்டிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ட்ரூன்னு கொடுக்குறேன்னு வைங்க. ட்ரூன் கொடுத்தனா அது வந்து பூலியன் டைப் இது. ஸோ இது இன்டீஜர்னு நான் பூலியன் டைப் ஆட் பண்ணேன்னா எனக்கு இன்டீஜர் தான் வரும். ஏன்னா இதோட வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிசிட்டாக அது வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது உள்ளார. அப்போ வந்து எக்ஸ்பிளிசிட் பார்க்கலாம். எக்ஸ்பிளிசிட்டுங்கிறது நம்மளாக மாற்றுறது. ஸோ நம்மளாக ஃபோர்ஸ் பண்ணி அதை மாற்றுறது. இப்போ ஸ்ட்ரிங் இருக்குன்னா நம்மளாக ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக மாற்றுறது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மாற்றுறது. அதுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு
அந்த டைப் வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இன்டிஜருக்கு இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்ட்ரிங்குக்கு வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஃப்ளோட்டுக்கு வந்து ஃப்ளோட்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பூலியனுக்கு பூல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு இன்டிஜராக மாற்ற போகிறேன். எதை இன்டிஜராக மாற்ற போகிறேன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்புறேன், 45.6 வந்து நான் இன்டிஜராக மாற்ற போகிறேன்னு வைங்க. ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 45.6 வந்து இன்டிஜராக மாற்றினா எனக்கு வந்து 45 வந்திருக்கு. ஸோ நான் அதை இன்டிஜராக ஃபோர்ஸ் பண்ணி மாற்றிருக்கேன், அதனால் அது வந்து 46 அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா, இதே சேம் திங் நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் பண்ண முடியும். நம்பரை வந்து சாரி ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக மாற்றுறது வந்து இன்ட்டு, இதை ஒரு நம்பரு ஸ்ட்ரிங்குக்குள்ளார நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, சம் நம்பர்ஸ் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, பட் ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து இன்டிஜர் மாதிரி வரும். பாருங்க இப்போ வந்து அதோட ரிசல்ட் வந்து இன்டீஜர் மாதிரி வந்திருக்கு, ஸ்ட்ரிங் மாதிரி வரல. ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாற்றுவோம், நம்மளுடைய இன்புட்டை வந்து இன்டீஜராக மாற்றணும். ஜஸ்ட் சிம்பிளாக இதுக்கு முன்னாடி இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்ட், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்மளோட இன்புட் கொடுக்குற நம்பர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இன்டிஜராக மாற்றிடுறோம். அப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் ஆட் ஆகிற மாதிரி ஆட் ஆகும். சம்திங் ஏதோ கொடுத்துடலாம். இப்போ வேல்யூஸ் வந்து 56, 45 கொடுக்குறேன் நீங்கள். இப்போ வந்து எனக்கு 101 வந்திருக்கு. ஸோ 56, 45 வரல, 101 வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங். ஸோ சிம்பிளாக இப்போ இன்புட் பார்த்தாச்சு, டைப் கேஸ்டிங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஸ்ட்ரிங்குக்குள்ளார போயிடலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரிங்கை வந்து முதல்ல க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுல வந்து 3 ways இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து போடலாம், சிங்கிள் கோட்ஸில் சம் வேல்யூஸ் கொடுத்து போடலாம், இல்லையா டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த சிங்கிள் கோட், இந்த டபுள் கோட்ஸ் வந்து சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ண முடியும், ஒரு லைனில் தான் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அடுத்த லைனில் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அது வந்து தப்பாயிடும், எரர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த கலரே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ப்ரௌன் இந்த கலரில் இருக்குது, இது வந்து வேறு கலரில் இருக்குது, வேறு கலரில் இருக்குது பாருங்கள். அப்போ வந்து வெறும் சிங்கிள் லைனுக்கு தான் வந்து உங்களால் இந்த சிங்கிள் கோட்ஸ்லையோ இல்லை டபுள் கோட்ஸ்லையோ ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண முடியும். இப்போ மல்டி லைன் வேணும்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 ட்ரிபிள் கோட்ஸு. இப்போ வந்து நான் வேல்யூஸ் கொடுக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தோன்னே வந்து ஒரு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இது என்ன அர்த்தம்னா லைக் மல்டி லைன் வந்து நம்ம எழுத போகிறோன்னு அர்த்தம், அதில் மல்டி லைன் கமெண்ட் மாதிரி அது. ஓகேங்களா, ஸோ ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், இந்த மாதிரி மல்டி லைனில் நீங்கள் எழுதிடலாம். ஸோ எழுதின பிறகு மறுபடியும் 3 quotes போட்டு முடிச்சிடலாம், 1, 2, 3. ஓகேயா, ஸோ முடிஞ்சு. இது வந்து மல்டி லைன் கமெண்ட் மாதிரி, மல்டி லைன் ஸ்ட்ரிங்கு. ஸோ இது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஓகேங்களா, ஸோ சிங்கிள் லைனு சிங்கிள் கோட்ஸில் போடலாம், இல்லை டபுள் கோட்ஸில் போடலாம். மல்டி லைன் ஸ்ட்ரிங்னா ட்ரிபிள் கோட்ஸில் போடணும். ஓகே, ஸோ இது வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்ட்ரிங்கிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் str1 = சம் ஸ்ட்ரிங்கை நான் வச்சுருக்கேன், ஹெல்லோ வேர்ல்டுன்னு வச்சுருக்கேன்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சீக்வன்ஸ் டேட்டா டைப் சொன்னாலே இண்டெக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து ஒரு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம அந்த கேரக்டரை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓ அப்படிங்கிற கேரக்டர் வேணும்னு வைங்க ஓ. ஸோ அப்போ ஓவோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரோ, ஹெச் வந்து ஜீரோ, இ வந்து ஒன்று, எல் டூ, இன்னொரு எல் த்ரீ, ஓ வந்து ஃபோர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூவில் தான் வந்து இந்த ஓ வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ நான் ஓ எடுக்கணும்னா ப்ரிண்ட்டு அந்த ஸ்ட்ரிங் நேமு ஸ்டிஆர் ஒன்னு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் நேமுக்கு அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எடுக்க கொடுக்குறோம்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளார தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுப்போம். இப்போ நம்மளுடைய ஓவோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? ஃபோர். ஃபோர் கொடுத்த உடனே ஃபோர் இண்டெக்ஸ் வேல்யூவில் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ இதுக்கு முன்னாடி இது கமெண்ட் பண்ணிடலாம், மல்டி லைன் கமெண்ட். இப்போ இதை ரன் பண்ணலாம், சேவ் பண்ணிட்டேன். ரன் பண்ணிட்டனா எனக்கு ஓன் ரிசல்ட் வந்துருக்கு பாருங்க. ஸோ இதனால் ஓன் ரிசல்ட் வந்திருக்குன்னா நான் வந்து எஸ்டிஆர் ஆஃப் ஃபோர்னு கொடுத்துருக்கேன். ஃபோர் ஃபோர்த் எலிமெண்ட்டில் ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூவில் ஓ பிளேஸ் ஆகிருக்கு, அதனால் நமக்கு ரிசல்ட் ஃபோர்னு வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிஆர் ஒன்னு. இப்போ எனக்கு இந்த ஓ வேணும்னு வைங்க. ஸோ இந்த ஓ வேணும்னா ஒன்று நீங்கள் ஃபார்வர்டில் போவீங்க. இப்போ ஃபோர்னா இந்த ஓ வந்து ஃபோரு, ஸ்பேஸும் வந்து கவுண்ட் ஆகும் ஓகேங்களா. அதை நான் வச்சுக்கோங்க, ஸ்பேஸுக்கும் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து ஃபிஃப்த் எலிமெண்ட். டபுள்யூ வந்து சிக்ஸ்த்து ஓகேங்களா. அப்போ செவன் போட்டால் இன்னொரு ஓ வரும். செவன் போட்டால் இன்னொரு ஓ வரும். பட் நான் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறது பதில் ஃபார்வர்டில் கவுண்ட் பண்ணுறது பதில் நிறைய ரிவர்ஸில் கூட கவுண்ட் பண்ண முடியும். ரிவர்ஸில் வந்து இண்டெக்ஸ் வந்து மைனஸ் ஒன்லேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து மைனஸ் ஒன்று, அதுக்கப்புறம் எல்லு வந்து மைனஸ் டூ, இந்த மாதிரி போகும் ஓகேங்களா. மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ மைனஸில் பார்க்கும் பொழுது இந்த ஓ வந்து பக்கத்தில் இருக்கு இல்லையா. அப்போ மைனஸ் ஒன்று டி, மைனஸ் ரெண்டு எல்லு, மைனஸ் மூணு ஆறு, மைனஸ் ஃபோரில் வந்து இந்த எல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபார்வர்டில் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், ரிவர்ஸில் வந்து மைனஸ் ஒன்லேருந்து ஆரம்பிக்கும். நான் வச்சுக்கோங்க எஸ்டிஆர் ஒன் ஆஃப் சாரி ப்ராக்கெட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் மைனஸ் ஃபோர். மைனஸ் ஃபோர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஓ. ஸோ நம்மளுக்கு மூணாவது ஓன் தான் வந்திருக்கு ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் வார்ட்ஸாக தான், சிங்கிள் கேரக்டர்ஸாக தான் எடுத்திருக்கோம். சிங்கிள் சிங்கிள் கேரக்டர்ஸாக எடுத்திருக்கோம். இதே வந்து எனக்கு வந்து ஒரு குரூப் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்எல்ஓ இருக்கு இல்லையா, இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்எல்ஓ, இந்த மூணு வேர்ட்ஸையும் இந்த மூணு கேரக்டர்ஸையும் நான் எடுக்கணும். நீங்கள் ஒரே டைமில் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா, இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து எடுக்கிறது வந்து ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லைசிங். ஸோ எதுக்குன்னா ஸ்லைசிங்னா அன்னைக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுனால அது ஸ்லைசிங் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு வந்து சேம் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்சில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது என்ன ஃபைல் அது டெஸ்ட் டூ. இந்த இந்த ரேஞ்சில் வந்து நம்ம இந்த இருக்கு பாருங்க, ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு எண்டு அப்படின்னு சொல்லி இதே கான்செப்ட் தான் இந்த ஸ்லைசிங்லேயும் இருக்கு. ஸ்லைசிங்லேயும் ஸ்டார்ட் வேல்யூ இருக்கு, ஸ்டார்ட் வேல்யூ இருக்கு, அதே மாதிரி ஸ்டாப் வேல்யூ இருக்கு, அப்புறம் ஸ்டெப் வேல்யூ இருக்கு ஸ்லைசிங்லேயும்.
So start value வந்து நம்ம கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம கூட இருக்கலாம் சோ இப்போ ஸ்லைசிங் பண்ணனும்னா இந்த ரேஞ்சில வந்து நம்ம கமா கொடுத்திருப்போம் இல்லையா கமா கொடுத்து இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்திருப்போம் 1,11 1,11,2 அப்படினா ஆனா ஸ்லைசிங்ல வந்து நம்ம கமா கொடுக்க கூடாது கோலன் கொடுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதல எல்எல்ஓ தான் எடுக்க சொன்னே இல்லையா முதல் ஸ்டார்டிங் வந்து எல் இந்த எல்லோட இன்டெக்ஸ் வந்து 0 1 2 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப 2 கொடுத்துறணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா 2 கமா கொடுக்க கூடாது கோலன் கொடுக்கணும் இங்க ஸ்லைசிங்ல இருந்து கோலன் 2 ல இருந்து 3 4 ஓகேங்களா 4th வேல்யூ இதுதான் வந்து ஸ்லைசிங் வெறும் ஸ்டார்ட் டு ஸ்டாப் மட்டும் தான் நம்ம கொடுத்துறோம் ஓகேவா ஓ சோ நமக்கு எல்எல் தான் வந்திருக்கு ஓகே சாரி இது வந்து ஸ்டாப் -1 இல்லையா எண்ட் -1 சோ ரேஞ்சில அப்படிதான் எண்ட் -1 தான் அதுவும் ஏனா எண்ட் வேல்யூ எடுக்காது இப்போ நீங்க 10 னு இங்க கொடுத்துட்டீங்கனா 10 எடுக்காது 9 வரைக்கும் தான் எடுக்கும் சோ அதுதான் இதோட ரூல்ஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் சோ நீங்க 4 னு வரைக்கும் இருக்கணும்னா 5 னு கொடுக்கணும் ஓகேவா அப்ப நமக்கு எல்எல்ஓ னு வந்திருக்கு பாருங்க எல்எல்ஓ னு வந்திருக்கு சோ இப்போ மூணாவது வேல்யூ ஸ்டெப் கொடுக்கணும்னா காலன் ஸ்டெப் வேல்யூ சோ டிஃபால்ட்டா 1 தான் இருக்கும் நீங்க கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம கூட இருக்கலாம் இந்த இந்த வேல்யூ வந்து ஸ்டெப் வேல்யூ ஓகேவா இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நீ நான் கொடுக்கல நீ வந்து இந்த ஸ்ட்ரிங் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்லி கொடுக்கணும் நீங்க அதாவது ஹெச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் ஹெச்ஓட இன்டெக்ஸ் நான் 0 னு கொடுக்கணும்னு அவசியமே இல்ல ஜஸ்ட் காலன் கொடுத்தாலே போதும் எம்டியா நான் கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் காலன் னு கொடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறம் ஸ்டாப் வேல்யூ என்னால கொடுக்க முடியும் 5 அப்படின்னு சோ ஃபர்ஸ்ட் வந்து எதுமே எம்டி கொடுத்திருக்கேன் எம்டி கொடுத்திருக்கேன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எண்ட் நான் கொடுத்திருக்க 5 அப்படின்னு சோ காலன் 5 கொடுத்ததுனால எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து 4th எலிமெண்ட் வரைக்கும் எங்க HLLLO ஹெல்லோ மட்டும் வரும் ஸோ ஹெல்லோ மட்டும் வந்திருக்கு ஸோ ஸ்டார்டிங் நான் எம்டியாக கொடுத்தேன்னா ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கும் இதே வந்து நான் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வேல்யூ 6 கொடுத்துட்டு எண்டு வேல்யூ நான் கொடுக்கலப்பா எண்டு வேல்யூ நான் கொடுக்கல எங்கே வரைக்கும் வரும் இந்த ஸ்ட்ரிங்கு முடிகிற வரைக்கும் வரும் அப்போ 6 வந்து என்னது டபிள்யூ ஓஆர்எல்டி ஸோ இந்த ஸ்ட்ரிங் முடிகிற வரைக்கும் வரும் நான் வந்து எண்டில் வந்து எம்டியாக கொடுத்துருக்கேன் முதல் ஸ்டார்டிங்கில் எம்டியாக கொடுத்தப்ப ஸ்ட்ரிங் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எண்டில் நான் எம்டியாக கொடுக்குறேன்னா ஸ்ட்ரிங் எங்கே முடியுதோ அது வரைக்கும் வந்துடும் ஓகே இப்போ இந்த எனக்கு வேர்ல்டுன்னு வந்திருக்கு பாருங்க வேர்ல்டுன்னு வந்துருச்சு ஸோ 6 to 6 காலன் மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங் வேல்யூ 6 இதுலேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரிங் எங்கே முடியுதோ அது வரைக்கும் இங்கே எம்டி கொடுத்தேன்னா ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லைசிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சில யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ் டினோட் பண்ணோம் ஸோ அந்த கிளாஸுங்கிறதுல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம என்னென்னு பார்ப்போம் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம ப்ரீ பில்டு கோடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுதி வச்ச கோடு நம்ம வந்து அது எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு str1 டாட் வச்சாலே உங்களுக்கு வந்து சம் யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் இதில் காட்டலை பட் ஐடி யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு காட்டும் ஓகேங்களா ஸோ அதில் ஒன்று வந்து ஸ்டார்டிங் வித் ஸ்ட்ரிப் இல்லை இல்லை லோயர் ஸோ எழுதும் போதே நம்மளுக்கு காட்டுது பாருங்கள் இதுலேயும் காட்டுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி எல் ஜஸ்ட் லோயர் எல் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி ஸோ நம்மளுக்கு லோயர் தான் தேவை ஸோ லோயர் என்னதுன்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா இந்த ஸ்ட்ரிங்கு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து எல்லா கேரக்டர்ஸையும் வந்து லோயர் கேஸ் லெட்டராக மாற்றிடும்
இந்த லோயர் ஃபங்க்ஷன். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் ஹெச் மட்டும்தான் அப்பர் கேஸாக இருக்குது, அது கூட லோயராக மாற்றிடுச்சு, ஹெச் கூட லோயராக மாற்றிடுச்சு. இதே நான் வந்து அப்பர்னு ஒன்று இருக்கு, அப்பர் print str1.upper அப்பர் வந்து இதுக்கு ஆப்போசிட், எல்லாத்தையும் வந்து அப்பர் கேஸ் லெட்டராக மாற்றிடும். ஸோ இப்போ இந்த ஹெல்லோ வேர்ல்டு வந்து முதல் லோயர் கேஸ் லெட்டராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்பர் கேஸ் லெட்டராக, எல்லா கேரக்டர்ஸையும் அப்பர் கேஸ் லெட்டராக மாறிடும். இதே மாதிரி str1.title டைட்டில்னு ஒன்று இருக்குது. ஸோ டைட்டில் வந்து எப்போவுமே ஸ்டார்டிங் கேரக்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றும். ஸ்டார்டிங் எல்லா வேர்ட்ஸ்லேயும் வந்து இந்த இந்த வேர்ட்ஸில் வந்து ஸ்டார்டிங் கேரக்டர் இல்லையா ஹெச்சு, அது கேபிட்டலாக மாற்றிருக்கு. இந்த வேர்டில் வந்து ஸ்டார்டிங் கேரக்டர் டபுள்யூ, அது கேபிட்டலாக மாற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இருக்குது, அதே கேபிட்டலைஸ்னு ஒன்று. கேபிட்டலைஸ் எதுக்குன்னா எல்லா வேர்ட்ஸ்லேயும் இந்த டைட்டில் வந்து எல்லா வேர்ட்ஸ்லேயும் மொதல் கேரக்டர் மாற்றுது இல்லையா, பட் ஆனால் கேபிட்டலைஸ் வந்து வெறும் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும்தான் வந்து கேபிட்டலாக மாற்றும். இந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் கேரக்டர் ஹெச்சு, அதை மட்டும்தான் வந்து அப்பர் கேஸ் லெட்டராக மாற்றும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் என்னென்னா ஸ்வாப் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்வாப் கேஸ், ஸ்வாப் கேஸ் எதுக்குன்னா லோயராக இருக்கிறது அப்பராக மாற்றிடும், அப்பராக இருக்கிறது லோயராக மாற்றிடும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றுறேன், கொஞ்சம் லோயர் கேஸ் லெட்டர் அப்பர் கேஸ் லெட்டர் அப்படியே சேர்ந்தாப்பில் சேர்ந்தாப்பில் மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லோயர் கேஸும் அப்பர் கேஸும் கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து அப்படி கலந்து மாற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஸ்வாப் கேஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்வாப் கேஸ் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் இதான் ரிசல்ட்டு. என்னென்னா லோயராக இருக்கிறதுலாம் அப்பராக மாறிடுச்சு, அப்பராக இருக்கிறதுலாம் லோயராக மாறிடுச்சு. இப்போ இந்த ஹெச் வந்து கேபிட்டலில் இருக்குது, அது ஸ்வாப் கேஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு லோயராக மாறிடுச்சு, ஹெச் ஸ்மால் ஹெச்சாக மாறிடுச்சு. இந்த ஸ்மால் இ ஸ்வாப் கேஸ் கொடுத்த உடனே கேபிட்டல் இயாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த கேபிட்டலாக இருக்கிறது லோயராக மாறிடும், லோயராக இருக்கிறது கேபிட்டலாக மாறிடும். ஸோ அதுதான் இந்த ஸ்வாப் கேஸோட யூஸு. இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதே வந்து சம் வந்து பூலியன் வேல்யூஸ்லாம் கொடுக்கு, பூலியன் ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. பூலியன் ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா முதல் வந்து str1.isAlpha. ஈஸ் போட்டாலே நிறைய இந்த 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 ஈஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து இதோட ரிசல்ட், இந்த ஈஸ் ஈஸ் வர்றது எல்லாமே இதோட ரிசல்ட்ஸ் வந்து பூலியனாக இருக்கும். பூலியன் மீன்ஸ் அதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கும். ஈஸ் ஆல்ஃபான்னு கொடுத்தோன்னு வைங்க, ஈஸ் ஆல்ஃபான்னு என்னென்னா நம்ம கொடுத்துருக்குற இந்த ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஏ டு ஜெட் வேல்யூ மட்டும்தான் இருக்குது, ஏ டு ஜெட் மட்டும். ஓகேங்களா? மீதி எந்த கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராக்கெட்ஸ் ஏதோ ஒன்று, நம்பர்ஸாக இருக்கட்டும், எதுவுமே இல்லை. ஆல்ஃபா மீன்ஸ் அதான் ஏ டு ஜெட் வேல்யூ, அந்த ஸ்ட்ரிங்கில் கண்டென்ஸ் ஏ டு ஜெட் வேல்யூ அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லை ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ எதனாலனா நம்மளுடைய இந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. இப்போ அந்த ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ ரிசல்ட்டு ட்ரூ, ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே வந்து ஏ டு ஜெட்டில் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய இருக்கு இன்னும், str1.isAlNum அப்படின்னா இஸ் ஆல்ஃபா நியூமெரிக்கல், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் ஏ டு ஜெட் வேல்யூ இருக்கலாம் ப்ளஸ் 0 to 9 வேல்யூஸ் இருக்கலாம். மீன்ஸ் இதில் வந்து நம்பரும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, நம்பர்ஸும் இருக்கலாம். இதை டைப் ஆக மாட்டேங்குது,
ஸோ நம்பர்ஸும் இருக்கலாம். இந்த ஈஃபா ஆல்ஃபா நியூமெரிக்கல் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கும் நம்பரும் இருக்கான் அப்படின்னு பாரு. ஸ்ட்ரிங்கு இல்லை நம்பரு, அதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 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 நம்மளுக்கு ட்ரூன்னு கொடுத்துருக்கு. எதனாலன்னா அதில் வந்து ஏ டு செட் வேல்யூவும் இருக்குது, ப்ளஸ் 0 to 9 வேல்யூஸும் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ப்ரிண்ட், நான் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள் எடுத்துக்கிறேன், நம் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரிங்குள்ளார எல்லாமே நம்பராகவே இருக்குது. ஓகேங்களா? நம்பராகவே இருக்குது. இப்போ நான் என்ன ப்ரிண்ட் பண்ண போகிறேன்னா நம் டாட் ஈஸ் டிஜிட். ஈஸ் டிஜிட் ஈஸ் டிஜிட் என்ன பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்குற எல்லாமே வந்து நம்பரான அப்படின்னு பார்க்கும். 0 to 9 வேல்யூஸ் இந்த ஈஸ் ஆல்ஃபா பார்த்தது இல்லையா, ஈஸ் ஆல்ஃபா வந்து 8Z வேல்யூ தான் பார்க்கும். இந்த ஈஸ் டிஜிட் வந்து 0 to 9 வேல்யூஸாக பார்க்கும். 0 to 9 வேல்யூஸ்னால் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். நமக்கு வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கு ரிசல்ட்டு. இப்போ நான் இதில் வந்து ஏன்னு போடுறேன், ஏன் போட்ட உடனே நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும், ரிசல்ட் ஃபால்ஸ். அதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்துச்சு. ஓகே, அதே மாதிரி ப்ரிண்ட்டு இப்போ அந்த எஸ்டிஆர் ஈக்குவல் எஸ்டிஆர் 1 எஸ்டிஆர் போடாதீங்க. எஸ்டிஆர் வந்து ஒரு அது ஒரு ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் நேம் என்ன பண்ணுது, அதனால் இது வந்து ஒரு வேரியபிளாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எஸ்டிஆர் 1 எஸ்டிஆர் 2 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து சாரி ப்ரிண்ட்டை எஸ்டிஆர் 2 டாட் ஈஸ் டைட்டில். ஈஸ் டைட்டில் மீன்ஸ் டைட்டில்னா என்ன இருக்கணும், எல்லா வேர்ட்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும். அப்போ எல்லா வேர்ட்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலாக இருந்துச்சுன்னா இந்த ஈஸ் டைட்டில் ஃபங்க்ஷன் ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ டைட்டில் தானே, ஸோ ட்ரூன்னு கொடுத்துருக்கு. எதனாலனா நம்மளுடைய அந்த எல்லா வேர்ட்ஸும் வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ ஸ்மாலில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ நமக்கு ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 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 வேர்டில் வந்து நான் வந்து ஸ்மால் எம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதனால் ஃபால்ஸ்ன்னு காட்டுது. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எஸ்டிஆர் 2 வச்சுப்போம். எஸ்டிஆர் 2 டாட் ஈஸ் அப்பர். ஈஸ் அப்பர் என்ன கொடுக்கணும்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து அப்பர் கேஸ் லெட்டராக இருக்கணும். எல்லா கேரக்டர்ஸுமே அப்பர் கேஸ் லெட்டராக இருக்கணும். ஸோ அதில் வந்து ஸ்மால் கேரக்டர் அதான் லோயர் கேஸ் லெட்டரும் இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. லாஸ்ட் அது இதே லோயர் அப்படின்னா லோயரும் ஃபால்ஸ் கொடுக்கும். எஸ்டிஆர் 2 டாட் ஈஸ் லோயர். இப்போ இதை நான் ஸ்மாலாக மாற்றுறேன், எம் ஸ்மால் எம் ஸ்மால் ஜி. அப்போ ஈஸ் லோயர் வந்து எனக்கு ட்ரூன்னு கொடுக்குது. எதனாலன்னா இதில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே லோயர் கேரக்டர்ஸ், அதனால் நம்ம ஈஸ் லோயர் ஃபங்க்ஷன் ட்ரூன்னு கொடுக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பூலியன் ரிசல்ட்டாக கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து இப்போ எந்த டைப் பார்க்க போகிறோம்னா லென்த்து அந்த ப்ளஸ் இந்த ஒரு கேரக்டரை வந்து கவுண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மொதல் வந்து இப்போ அந்த ஸ்ட்ரிங்க்கு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, எத்தனை இதோட லென்த் என்னது அப்படின்னு பார்க்கணும். சிம்பிளா ப்ரிண்ட்டு லென் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனு. இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்டிஆர் கொடுக்குறேன், எஸ்டிஆர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
இப்ப இந்த எஸ்டிஆர் டூல மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு இது கொடுக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டா. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கு 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எண்ணி பார்த்தாலும் 12 தான் இருக்குது. இது 4, இது எவ்வளோ இருக்கும், 2, 4, 6, 7, இது 1 ஸ்பேஸ் 1 சேர்த்து 8, அப்போ 12 மொத்தம். ஓகேவா? ஸோ இது வந்து லென்த்து கண்டுபிடிக்கிறது, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து. இப்போ இதே எனக்கு வந்து இது இந்த ஸ்ட்ரிங்கில் ஓ வந்து எத்தனை டைம் வந்திருக்கு, ஓ அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து எத்தனை தடவையும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு வைங்க. str2.count count அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணோம்னா, நம்ம கொடுக்குற இந்த கேரக்டர் ஓ அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை டைம் வந்திருக்கு. ஸோ 3 டைம்ஸ் வந்திருக்கு, 3 டைம்ஸ் அந்த ஓ வந்து வந்திருக்கு அந்த ஸ்ட்ரிங்கில், 2 இங்கே 1. எங்களா கவுண்ட் வந்து அதுக்குலாம் யூஸ் ஆகும், ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த எம் இருக்கு இல்லையா, இந்த எம் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது. இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த கேரக்டரோடைய இந்த கேரக்டருடைய இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிற போது நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னா, இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, str2.index. இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற இந்த கேரக்டருடைய அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனாவது பொசிஷனில் அது எந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கும். நம்ம செக் பண்ணிக்கலாம்னா, இதில் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6th இண்டெக்ஸில் வந்து இந்த எம் இருக்குது. ஸோ இது ரிசல்ட் கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம். சாரி, ஸோ ஓகே 5 கொடுத்துருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தப்பாக எண்ணியிருக்கோம், 0, 1, 2, 3, 4 காரமாக நம்ம தப்பாக தான் எண்ணியிருக்கோம். ஸோ 5th பொசிஷனில் தான் வந்து இந்த எம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து இண்டெக்ஸில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, சப்போஸ் இந்த ஸ்ட்ரிங்கிலேயே இல்லாத ஒரு கேரக்டர் நான் கொடுக்குறேன்னு வைங்க, இசட்னு கொடுக்குறேன்னு வைங்க, அது வந்து இந்த ஸ்ட்ரிங்கிலேயே இல்லை, இந்த ஸ்ட்ரிங்கிலேயே வந்து இந்த இசட் இல்லை, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எரரை த்ரோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் ஒரு பிரச்சனை, அந்த அந்த கேரக்டர் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு எரரை த்ரோ பண்ணும். இந்த பாருங்கள், வேல்யூ எரர், சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்டு. ஸோ இந்த மாதிரி எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, str2.find அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபைண்ட் வந்து எந்த எரருமே பாஸ் பண்ணாது, அந்த ஸ்ட்ரிங்கை இருந்தால் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும், அப்படி இல்லைன்னா -1 அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இல்லை சேஞ்ச் பண்ணிடலாம். எம் இந்த இண்டெக்ஸ் வந்து நாளைக்கு எரராக கொடுத்தது நமக்கு ரிசல்ட்டு, அந்த அந்த கேரக்டர் இல்லைன்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். பட் ஆனால் ஃபைண்ட் வந்து அந்த எரர் த்ரோ பண்ணாது, என்ன கொடுக்கும்னா -1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துரும். இருந்தால் அதோட இண்டெக்ஸ் கொடுக்கும். இப்போ எம்னு கொடுத்தோன்னா அது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அதனால் நமக்கு அதோட இண்டெக்ஸ் கொடுத்துச்சு. அது இல்லைன்னா நமக்கு -1 கொடுத்துரும். இந்த கொடுத்துருக்கு பாருங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த கேரக்டர் கவுண்ட் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸு இதெல்லாம். ஸோ இந்த ஒரு செட் இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங். ஸோ ஃபார்மேட்டிங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக மாற்றுறது, இல்லை வந்து மீனிங்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிரிண்ட்டு மை நேம் இஸ் இல்லைன்னா, நம்ம முதலே போட்டிருப்போம் அந்த ஹாய் அப்படின்னு, முதல் நேம் இன்புட்டாக வாங்கி ஹாய்னு போட்டப்ப. ஸோ இதை கமெண்ட் பண்ணிடலாம், இதோட யூஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், முதல்ல என்டர் யுவர் நேமு, ஹாய் அப்புறம் கமா வேல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்காக இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு அப்படின்னு. ஏன் நான் வந்து ஒரே ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்ற முடியாது. எப்படி கொடுக்கலான்னா, ஒன்று வந்து அப்போ தான் வந்து இந்த ஃபார்மேட்டிங் வந்து வரும். ஏன்னா இந்த இந்த ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளாரே
நான் வந்து இந்த வேல்யூ வந்து கொடுக்கணும், இந்த வேல்யூ வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார நான் போடணும். அதாவது இந்த ஹாய்க்கு அப்புறம் ஏதோ ஒரு நேம் இங்கே வரணும், ஓகேங்களா? ஸோ இந்த நேம் இங்கே போடணும்னா ஒரு வழி என்னன்னா, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் சம் ஃபார்மேட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி பர்சன்டைல் போட்டு வேல்யூஸை போடுறது, பர்சன்டைல் எஸ் பர்சன்டைல் எஸ் ஃபார் ஸ்ட்ரிங்கு, பர்சன்டைல் டி ஃபார் டிஜிட்டு, பர்சன்டைல் எஃப் ஃபார் ஃப்ளோட்டிங் வேல்யூஸு, ஓகேங்களா? இப்போ இதுக்கு இந்த மூணு போதும் நம்மளுக்கு. ஸோ இந்த பர்சன்டைல் போட்டு வேல்யூஸ் போட்டோன்னா, அதாவது இந்த இடத்துல, அதாவது நம்ம பர்சன்டைல் எஸ் போட்டிருக்கிற இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம பர்சன்டைல் டி போட்டிருக்கிற இடத்துல ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுதுன்னு அர்த்தம். பர்சன்டைல் எஃப்ல வந்து ஏதோ ஒரு ஃப்ளோட்டிங் நம்பர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி போட முடியும்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் ஜஸ்ட்டு பர்சன்டைல் எஸ். ஸோ இங்கே பர்சன்டைல் எஸ் நான் போட்டிருக்கேன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த ஹாய்க்கு அப்புறம், ஹாய்க்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு நமக்கு வரப்போகுது, ஏதோ கொடுக்க போகிறாங்க, நம்ம ஃபார்மேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற. இப்போ இந்த இந்த இடத்துல வந்து நம்ம வேல்யூஸ் போடணும்னா, இந்த ஸ்ட்ரிங்குக்கு அவுட் சைடில் பர்சன்டைல் போட்டு ப்ராக்கெட்ஸ் போட்டு இதுக்குள்ளார அந்த வேல்யூ பாஸ் பண்ணணும். நம்மளுடைய வேல்யூ வந்து அந்த வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டிங். அந்த ஒரே ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டேன், ஹைன்னு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேல்யூ. ஸோ இன் பிட்வீன் கூட அது வரலாம் இல்லையா, ஹவ் ஆர் யூ கூட வரலாம். ஏன்னா இது வந்து இந்த இடத்துல வந்து வரணும். ஸோ மீதியெல்லாம் அப்படியே இருக்கும், இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கு நம்ம கொடுக்குற இந்த நேம், ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து என்டர் யுவர் நேம்னு சொல்லுது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், ஹாய்க்கு அப்புறம் ஸோ அந்த நம்ம பர்சன்டைல் எஸ் அப்படிங்கிற போட்ட அந்த இடத்துல இந்த இந்த வேல்யூ வந்துருச்சு, நம்ம கொடுத்த வேல்யூ இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். இதில் டிஜிட் கூட கொடுக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மை ஏஜ் இஸ் பர்சன்டைல் டி போடலாம். ஸோ மீன்ஸ் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோன்னு வைங்க, 20 அப்படின்னு. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா, என்டர் யுவர் நேம் முகமது இரஃபான். இப்போ அந்த இடத்துல ஒரு நம்பர் வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பர்சன்டைல் எஸ் போட்ட இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கு வந்துருச்சு, பர்சன்டைல் டி போட்ட இடத்துல ஒரு நம்பர் வந்துருச்சு. இப்போ இதே ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் போடணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ்னு வைங்க, பர்சன்ட் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் பர்சன்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு பர்சன்ட்டை மாதிரி வரணும். அப்போ அது வந்து பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸில் இருக்கும் இல்லையா. அப்போ எஃப் எஃப் போட்டால் என்ன அர்த்தம், அதில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 78.9345 இந்த மாதிரி 78.9345 இந்த டெசிமலில் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், வெறும் இன்ஃபார்ம் மட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த அந்த நம்ம கொடுத்த அந்த டெசிமல் பாயிண்ட் நம்பர் 7345 தான் நான் கொடுத்தது. ஆனால் 020 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, என்னென்னா டிஃபால்ட்டாகவே வந்து இந்த டெசிமல்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் காட்டும். ஸோ லைக் 6 டெசிமல் பாயிண்ட்ஸ் காட்டுது. அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பர்சன்டேஜ் எஃப்னு, அதில் வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும்னு அர்த்தம், ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் வரும். இப்போ 2 கொடுத்தேன்னா 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும். சாரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு பாருங்கள், 78.93 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. 3 கொடுத்தனா 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து சப்போஸ் இந்த 20 இடத்துல நான் வந்து மிஸ்டேக்கனா அதை வந்து மாற்றி கொடுத்துட்டேன்னு வைங்க, இந்த இடத்துல நான் போட்டேன்ப்பா, அப்போ என்ன ஆகும், அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும்.
அதாவது இது வந்து ஆர்டரா வந்து பிளேஸ் பண்ணிட்டே வரும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து இந்த இடத்துல போகும். செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து இந்த இடத்துல வரும். தேர்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து இந்த தேர்ட் நம்ம கொடுத்துருக்க இந்த இடத்துல வரும். அப்போ வந்து இந்த ஆர்டர் வந்து இதில் முக்கியமாக இருக்கணும் இந்த ஃபார்மேட்டிங்கில், ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஞாபகத்துலனா நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து மாறி போயிடும். இப்போ இந்த கேஸில் வந்து சப்போஸ் ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டா என்ன பிரச்சனை வருதுன்னா, ஸோ ஏஜ் வந்து 78 வந்துருச்சு, பர்சன்ட் வந்து 20.0 வந்துருச்சு. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து மாறிடுச்சு இல்லையா, அதனால் இப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபார்மேட் பண்ற இந்த ஒரு ஒரு இதுக்கும் அந்த பர்சன்டேஜ் லெஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து வரணும் வர வேல்யூவுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நேம் தான் வரப்போகுது இங்கே இல்லையா. ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து இங்கே வரப்போகுது. இதில் வந்து ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரப்போகுது பர்சன்டேஜ் டீல. இதில் வந்து இது பர்சன்டில் ஒரு ஒரு வேல்யூ வரப்போகுது பர் அப்படிங்கிற. ஸோ இந்த இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு நேம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த நேம் வைஸாக என்னால் வேல்யூஸை பாஸ் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ப்ராக்கெட்ஸ் எடுத்துகிட்டு கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுருங்க. கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு இப்போ நேம் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல என்ன போடணும், வேல்யூ போடணும். வேல்யூங்கிறது என்னது, நம்மளுடைய நேம், இந்த நம்ம இன்புட் கொடுக்குற நேம். இப்போ நான் பொசிஷனை வந்து மாற்றிடுறேன், பெர் தான் முதல்ல கொடுக்குறேன், ஓகேங்களா? பெர் இருக்கிற இடத்துல இந்த பர்சன்டேஜ் கொடுத்துடலாம், 78.93, ஓகேவா? 78.93 கொடுத்துட்றேன். இது ஏஜ் இருக்கிற இடத்துல 17 கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது ஒரு ஒரு நேம் இந்த வர இடத்துல வந்து இதுக்கு வந்து ஒரு நேம் நான் பாஸ் பண்ணிட்டேன், இதுக்கு ஒரு நேம், இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த நேம் வைஸாக நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். சிம்பிளாக இப்போ நேம் கொடுத்துட்டேன், ஓ அன்சப்போர்ட்டட் ஃபார்மேட் கேரக்டர் அட் இண்டெக்ஸ் 4. ஐ திங்க் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும், கர்லி ப்ராக்கெட்ஸ்னா இந்த நார்மல் ப்ராக்கெட்ஸே கொடுங்க அந்த நேமுக்கு. ஸோ அப்போ இந்த நேம் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்துருச்சு, ஏது கரெக்டான பொசிஷனில் வந்துருச்சு, பர்சன்டேஜும் கரெக்டான பொசிஷனில் வந்துருச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தா கூட அந்த பொசிஷன் மாறாது, ஓகேவா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் மெத்தட். இன்னொரு ஃபார்மேட்டிங் மெத்தட் இருக்குது. இந்த இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஒரு ஒரு வேல்யூ இந்த இந்த இடத்துல வர வேல்யூக்கு வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைப் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் அந்த டைப் வந்து நம்ம சொல்ல முடியாது, வேறு ஏதாவது வேல்யூ கூட வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து டைப் வந்து இருக்கக்கூடாது, டைப் இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் டைப் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ் போடுறது. கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டால் அங்கே இடத்துல ஏதோ ஒன்று எந்த வேல்யூ வேணால் வரலாம், எந்த டைப் வேணால் வரலாம், ஓகேங்களா? ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரே ஒரு இது மட்டும் போட்டுட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற வேல்யூ அங்கே போடுறோம், வேல், ஓகேவா? ஓகே, சேவ் பண்ணிவிட்டா இது வந்து செகண்ட் ஃபார்மேட்டிங் மெத்தடில் அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் வேல்யூ கூட நம்ம இதில் கொடுக்கலாம். இந்த இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸில் ஒரு வேல்யூ வரும், அது எந்த வேல்யூவாக கூட இருக்கலாம். இதில் நம்ம பண்ண மாதிரியே இந்த வேல்யூக்கு வந்து ஒரு நேம் நமக்கு கொடுக்கலாம், நேம் அப்படின்னு கொடுத்துடலாம்.
இந்த நேம்க்கு வந்து வேல்யூ எப்படி பாஸ் பண்ண முடியும்னா இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்குள்ளார நேம் ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுத்துருப்போம். இதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்போம், கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு நேம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங்கில் கொடுத்து காலன் வேல் அப்படின்னு கொடுத்துருப்போம். பட் ஆனால் இந்த ஃபார்மேட்டில் வந்து ஜஸ்ட் நேம் ஈக்குவல் டு வேல் கொடுத்தா போதும். ஸோ அந்த நேம் ஈக்குவல் டு வேல் கொடுத்ததுனால இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கும் ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது செகண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங் இந்த ஸ்ட்ரிங்கு. தேர்ட் வந்து டைரெக்டாக இந்த வேரியபிளுடைய வேல்யூ வந்து என்னால் ஸ்ட்ரிங்குள்ளார கொண்டு வர முடியும் டைரெக்டாக. எப்படின்னா ப்ரிண்ட்டு, அதுவும் இல்லாமல் கேல்குலேஷன்ஸ்லாம் கூட போட முடியும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு அது எஃப் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க, எஃப். அதுக்கப்புறம் கோட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ இந்த கோட்ஸ்க்குள்ளார நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அது சேம் ஹாய். இந்த வேல்யூ இந்த வேரியபிளை டைரெக்டாக நான் இந்த ஸ்ட்ரிங்கில் நான் யூஸ் பண்ண போகிறேன் டைரெக்டாக. ஸோ கர்லி ப்ராக்கெட்ஸ் வேல், அவ்வளோதான், சிம்பிள் ஆகிடும். ஓகேவா? இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அந்த இது தேர்ட் டைப்பு. ஏன்னா ஹாய் இயர்ஃபோன் வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம குளோபலில் இந்த கொடுத்துருக்க இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கூட இந்த ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த கேல்குலேஷன் கூட பண்ண முடியும். இந்த பாருங்கள், ப்ராக்கெட்ஸ் போட்டு இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஸ்டார் 10+8 கொடுத்துருக்கேன்னு வைங்க. சும்மா ஏதோ ஒரு கேல்குலேஷன் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த கேல்குலேஷனோட ரிசல்ட் கூட அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த பாருங்கள், கேல்குலேஷன் போட்டு அந்த ரிசல்ட் வந்து 36, அது கூட இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துருச்சு. ஸோ இந்த டைப் ஆஃப் அந்த எஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ஓகே, ஐ திங்க் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ஃபார்மேட்டிங் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் இன்புட்டு, டைப் காஸ்டிங்கு, அப்புறம் ஸ்ட்ரிங்கோட அந்த சமயம் ஸ்லைசிங்கு, சம் யூஸ்ஃபுல் இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த ஸ்ட்ரிங்கில்? ஐ திங்க் சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போய் கேட்டுடுங்க. ஓகே, சாட்ல எதுவும் போட்டிருக்காங்களா டவுட்ஸ்? எதுவும் சாட்லயும் இல்ல. இல்ல அந்த ஃபுல் டே லிஸ்ட்டை வந்து நம்ம அமுச்சு விடலாம். அது நம்ம சிலபஸ் லிஸ்ட்டை வந்து நான் அமுச்சு விட்றேன், குரூப்பில் அமுச்சு விட்றேன், திரும்ப அமுச்சு விட்றேன். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க குரூப்ஸில் இப்போ ஜாயின் பண்ணுறவங்க ஒரு சில பேருக்கு வந்து அது இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் அமுச்சு விட்றேன். ஆ இர்ஃபான், இப்போ நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இர்ஃபான். ஓகே, நான் ஹோஸ்ட்டை மாற்றேன். டவுட்ஸ் இல்லை நினைக்கிறேன். ஆமாம், மாற்றிட்டேன். ஓகே, நம்ம நம்ம வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து இங்கே லோட் பண்ணிடுவோம் bigdatahandson.com வீடியோ சேனலில். வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இங்கே லோட் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 2-3 hours லோட் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த லோடிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இன்னையோட வீடியோ செஷனை. இன்னைக்கு வந்து Part 1, Part 2, Part 3, Part 4, Part 5 இன்னைக்கு வந்து Part 6, அதாவது Day 6 முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Day 7 நாளைக்கு. Day 7 வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லிஸ்ட், டப்பிள், இந்த ரெண்டும் பார்ப்போம். இன்னைக்கு வந்து Day 6 பார்த்தோம், சீக்வன்ஸ், டேட்டா டைப்ஸ், ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் பார்த்தோம். நாளைக்கு வந்து Day 7 லிஸ்ட், டப்பிள் பார்க்க போறோம்.
அதுக்கு வந்து லைக் நீங்களே வந்து லைக் முன்னாடியே போயிட்டு ஏதோ நெட்ல சர்ச் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு நாளைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஏன் வந்து நேரா நம்ம யூடியூப்லேயே போடலாம், ஆனா நம்ம ஏன் வந்து ஒரு செஷன் எடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னா அதோட சந்தேகங்கள் அதோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்க கிளியர் பண்ணிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நேரடி ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால நம்ம ஒரு காலையில ஒரு செஷன் எடுத்துட்டு அப்புறமா வந்து அந்த பதிவிறக்கத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப டைரக்டா டவுட்ஸ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பு வந்து லைக் நம்மளுக்கு இருக்கும். நம்ம வெப்சைட் மட்டும் இன்னைக்கு ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன், ஒர்க் ஆகல, நாளைக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு நாளைக்கு சார்ட் அவுட் பண்ணிடலாம். அது வரையிலும் நம்ம வெப்சைட் நம்ம மொபைல் நம்பர் இருக்கும், சப்போர்ட் மொபைல் நம்பர் இருக்கும், அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். லைக் 978, இதுதான் எங்க மொபைல் நம்பரு, 9789884. அப்புறம் நம்ம குரூப்ல யாரும் இணையாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா குரூப்போட லிங்க் வந்து இந்த இடத்துல இருக்கு. குரூப்போட லிங்க்கும் வந்து இதை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த குரூப்ல. என்ன நம்மளோட எல்லா செஷன்ஸோட அப்டேட்ஸ், செஷன் டேட்ஸ், டைமிங்ஸ் எல்லாமே வந்து அந்த குரூப்ல வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே, நாளைக்கு சந்திப்போம்.